பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா. நீர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும். மழையை நீர் அனுப்புகிறீரப்பா. அந்த தண்ணீர் ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியத்தை பூமியில செய்கிறது ராஜா. அப்படியே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விழும்போது அது என்ன பலனை தரணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை தர கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும். ஆவியானவருடைய கண்ட்ரோல் நூற்றுக்கு நூறு இந்த ஸ்தலம் எங்கு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த மகா பெரிய பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். 1 யோவான் 3:7 1 யோவான் 3:7 அதை ஒருவர் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராரும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். ஹலேலூயா. இந்த 1 யோவான் 3:7 கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே இடைப்பட விரும்புகிறார். ஹலேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். யோவான் வேறு, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் என்பது பின் பக்கத்திலே இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 3:7 நம்ம பார்த்தோம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப யாருகிட்ட தேவன் பேசுகிறார்? பிள்ளையாகிய என்னிடத்தில் பேசுகிறார். போதிக்கிற நானா இருந்தாலும் எனக்கும் இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. அவர் நம்மை பிள்ளைகளாய் நினைத்து நம்மோடு பேசுகிறார். என்றைக்கு இயேசு என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய நான் செய்த தப்பிதங்களுக்காக தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவையிலே அவர் ஜீவன் கொடுத்தார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, நான் செய்த மீறுதல்களுக்காக இயேசு சிலுவையில் பலியாகி தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், எனக்கு பதில் ஆளாக சிலுவையிலே பலியானார் என்று சொல்லி நம்ம நம்பி, இயேசுவே உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் இருதயத்தில் வாரும் என்று சொல்லி யார் அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? பிள்ளைகள். ஹலேலூயா. அதுக்கு முதல் தேவன் 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 தான் கூப்பிட முடியும். ஆனா இப்ப இந்த பாவ மன்னிப்பை பெற்ற உடனே நம்ம எப்படி கூப்பிடலாம்? அப்பா என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவன் தந்த போது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. அல்லேலூயா. கீழிருந்துனா கூட நம்ம மக்கள் சொல்லிடுவாங்க, மனுஷை எவனோ கழிச்சு விட்டு ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவோன்றுவாங்க. ஆனா பாருங்க, தேவனே என்ன பண்ணாரு? மேலிருந்து திரைச்சலையை கிழித்து இனி எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஒன்லி இஸ்ரவேலர்கள் மட்டும் அல்ல, அங்க இருக்கிறவர்கள் மட்டும் அல்ல, முழு உலகத்தில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் என்னிடத்தில் வருகிற உங்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன். என்னென்றை வாருங்கள், நெருங்கி வாருங்கள், என் பக்கம் கிட்டி சேருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகா பெரிய பாக்கியத்திற்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளானால் நம்ம எல்லாரும் யாரு? சுதந்திரர்கள். அல்லேலூயா. பிள்ளைகளானால் பிதாவின் வீட்டில இருக்கிற எல்லாமே நமக்கு சொந்தம். இப்போது வந்து இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் போது இந்த 1 யோவான் 3:7 தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா. ஆகவே இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், பிள்ளைகளே என்று சொல்லி நம்மை பார்த்து கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிள்ளைகளே என்று சொல்லி கமா போடப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளே, என்னை கவனியுங்கள், நீங்கள் ஒருவராலும் சொல்லுங்க
வஞ்சிக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். உண்மையாய் நம்மை நேசிக்கிற தகப்பனால நமக்கு வேதத்துல வந்து அன்பின் வார்த்தைகள் மட்டும் இல்லாம எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சகல காரியங்களும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன்னா அந்த கடைசி நாட்கள், இந்த காலம், இந்த காலத்திலே வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களைப் போல இருக்கிற காரியங்களை பார்க்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலேயும் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி நீங்கள் வஞ்சிப்பீர்கள் என்ற அர்த்தத்திலேயே பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இது கடைசி காலம், வஞ்சிக்கிற காலமா இருக்கிறது. வஞ்சகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வஞ்சகம்னா என்னன்னா, உண்மை இல்லாத ஒன்ன நம்ப வைக்கிறது, உண்மையை போலவே நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் வஞ்சகம். பாருங்க, ஓநாய்கள் என்ன, எந்த தோல் போட்டு கொள்ளுகிறது, ஆட்டு தோலை போர்த்துக்கிறது. வெளியே பார்த்தா அது ஆடுன்னு நினைச்சு நம்பிடுற மாதிரி பொய்யை உண்மையை போல நம்ப வைக்கிறது தான் வந்து அந்த வஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில சொல்லுவோமானால், தந்திரம், கேட்டுக்கு ஏதுவான அந்த வேத காரியங்களை, அத அவங்க வேத புரட்டுகளை, வேதத்தை புரட்டி போதிக்கிற தந்திரமான காரியங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வஞ்சகத்தை நம்ம பொய் என்று சொல்லலாம். பொய்க்கும் வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறான் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்க முடியும். அதே மாதிரி நம்ப வைத்து ஏமாற்றுகிற காரியம் என்றும் சொல்லலாம். இன்னைக்கு அது ரொம்ப உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நம்ப வச்சுட்டு ஏமாற்றுகிற காரியம், இப்படி வஞ்சனைக்கு வந்து வஞ்சிக்கிற காரியத்துக்கு அநேக காரியங்களை நம்ம வேதத்திலே நம்ம அர்த்தங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால தேவன் நம்ம மேல் இரக்கமுள்ளவரா இருக்கிறபடினாலே அவர் நமக்கு இந்த ஆலோசனையை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் நேரத்திலே அங்க 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புறப்பட்டவங்க யாரு? 10 பேரு, 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க அவர்கள் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் 10 பேரு யாரு? கன்னிகைகள். மணவாளனுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட, தீர்க்க தரிசனத்துல வந்துச்சு பாருங்களேன், ஆயத்தமாக்கப்படணும்னு சொல்லி அந்த ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகைகள் தான் 10 பேரும். வேதம் சொல்லுகிறது அந்த 10 பேரு என்ன செஞ்சிட்டாங்களாம், 10 பேரு என்ன செஞ்சாங்கன்னா, 10 பேருமே தூங்கி விட்டார்கள். அதுல 5 பேர் புத்தி உள்ளவங்க, புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்து விட்டார்கள், 10 பேரும் தூங்கி விட்டார்கள். இன்றைக்கு கடைசி காலத்துல அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறார் என்று சொல்லி. நீங்க அந்த காரியத்தை, நீங்க இயேசு சொன்ன காரியத்தை நீங்க, நம்ம பிள்ளைகள் கூட ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல அழகா அதை நடித்து காண்பித்தார்கள். அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா, பாதிக்கு பாதி கைவிடப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம தேவனை தேடி வருகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், விடாது வருகிறோம், தேவனை தேடுவதிலே நம்ம அதிகமான அக்கறை காட்டுகிறோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எவ்வளவோ கர்த்தருடைய காரியங்கள்ல நம்ம இருந்தாலும் கூட நம்ம எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஆயத்தப்படுகிறோம் என்பது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. ஏன்னா வசனத்தின்படி பார்த்தால் பாதிக்கு பாதி கைவிடப்படுகிற நிலைமை அங்கே காணப்படுகிறது. நமக்கு மிகுந்த பயத்தை கொண்டு வருகிற காரியமா இருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கும்போது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளது. நீங்க முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13:18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க, நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையால் என்னோட சொன்னான் என்று அவளிடத்தில் போய் சொன்னான். இங்க நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம இந்த 1 ராஜாக்கள் 13 அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் என்னை கவனிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், நம்ம எந்த மனுஷனாலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருனாலையும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம்.
இந்த இடத்துல ஒரு சம்பவம், இந்த ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய மனுஷன் யூதாவிலிருந்து, 1 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. யூதாவிலிருந்து அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அவர் வந்து பெத்தேல் என்ற இடத்திற்கு அவர் வருகிறார். நீங்க 1 கூட வாசிக்கும்படி கேக்குறேன். 1:13 யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து. பாருங்க, இங்க பார்க்கிறோம் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் என்ன செய்கிறான், யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து என்று பார்க்கிறோம். அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. அங்கே ஒரு பலிபீடம் இருக்கிறது. அங்கே யெரொபெயாம் அந்த பலிபீடத்தின் மேல தூபம் காட்டும்படி அவன் நிற்கிறான். இந்த தீர்க்கதரிசி என்று அவரை பற்றி சொல்லவில்லை. நம்ம தான் இளந்தீர்க்கதரிசி, வயதான தீர்க்கதரிசி என்று நம்ம தான் சொல்லுகிறோம். வசனத்திலே இளந்தீர்க்கதரிசி என்று எனக்கு தெரிந்து நான் பார்க்கவில்லை. எல்லா இடத்திலையும் தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே அந்த பலிபீடத்துக்கிட்ட வந்து யெரொபெயாம் பலி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறார். பலி செலுத்துகிற இடம் அதுவா? கண்ட இடங்களில் எல்லாம் பலி செலுத்த முடியாது. இன்றைக்கு அநேகர் நான் வீட்டிலிருந்து ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்னை பாருங்க, இந்த இடத்துல கண்ட இடங்களில் எல்லாம் நம்ம தூபம் காட்ட முடியாது, ஆராதிக்க முடியாது. கூடுகிற இடம்தான் சபை என்பது உண்மை. எக்லீசியா என்று சொல்லுவார்கள். சபை, அதற்குடைய அர்த்தம் அதுக்கு என்னன்னா மக்கள் கூட்டம் என்றுதான் அர்த்தம். அது உண்மையாக இருந்தாலும் கூட தேவனுடைய ஆலயம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த விழிப்புணர்வு இல்லாதபடினாலதான் அநேகர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாட்களில மிக அதிகமாக மக்கள் செய்கிற காரியம் என்னன்னு சொன்னாக்க, யூடியூப்ல வீட்டில இருந்தே அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்களாம். ஏன்னா வேலை முத நாள் நைட்டு 12 வரைக்கும் வேலை இருந்துச்சா, அதனால வீட்டில இருந்து பார்த்து கொள்ளுகிறார்களாம். என்ன வஞ்சனையான ஒரு காரியங்கள் நடக்கிறது பாருங்கள். ஆகவே இவன் வந்து அந்த பலிபீடத்துல போய் பலியிடுகிறான். எருசலேமுக்கு போய் பலியிடாமல் அந்த ராஜா யெரொபெயாம் அங்கே பலியிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். பலியிட அவன் வந்து நிக்கிறான். தூபம் காட்டுகிற வேலை முதலாவது அவனுடைய வேலை இல்லை. அங்கே வந்து அவன் நிற்கிறான். அப்படி இருக்கிற அந்த நேரத்துல இந்த தீர்க்கதரிசி அங்கே அந்த தேவனுடைய மனுஷன் அங்கே வந்து வருகிறார். யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து 2 இந்த காரியங்களா வாசித்தா நேராயிருவாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, இந்த பலிபீடத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையே தேவனுடைய மனுஷன் சொல்றான். அந்த பலிபீடம் வெடித்து ஒன்னும் இல்லாம ஆயிரும். யோசியான்னு ஒரு ராஜா பிறப்பான். அவே வந்து இந்த பலிபீடத்தின் மேல பலியிடுகிறவங்களை அதுல வந்து பலியிட பண்ணி விடுவான். அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பலியிடுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்படி ஒரு சில தீர்க்க தரிசனங்களை அவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். யாருக்கு முன்னாடி இந்த தேவனுடைய மனுஷன் பேசுகிறான்னா, ராஜாவுக்கு முன்னாடி, யெரொபெயாமுக்கு முன்னாடி பேசுகிறான். உடனே யெரொபெயாம் ஆட்சியில இருந்ததுனால, அதிகாரத்துல இருந்ததுனால அவர் வந்து ஒரே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அந்த தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள்னு சொல்லி கையை நீட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த தேவனுடைய மனுஷன் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி அந்த யோசியா ராஜா வந்து இப்படி எல்லாம் செய்வான். அதுக்கு அடையாளமா அந்த பலிபீடம் இப்பயே வெடிச்சு சாம்பலாகுங்கிறதையும் சொல்லிடுவார் இந்த தேவனுடைய மனுஷன். இப்படி இருக்கிற நேரத்துல அங்கே வந்து அதே மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அந்த பலிபீடம் வெடித்து போயிடுச்சு. ஆனா தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள்னு தன்னுடைய அதிகாரத்தையும் புயபலத்தையும் பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களை ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறவங்களா எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவன் கை அப்படியே மறத்து போயிருக்கிற காரியத்தை அந்த இடத்துல நீங்க வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த தேவனுடைய மனுஷன் யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வரும்போதே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ போய் ஒன்னு தீர்க்க தரிசனம் சொல்ற மட்டும் வேலை கிடையாது, நீ போன வழியா, நீ வராத வேற வழியில வா, நீ அந்த இடத்துல அப்பம் புசிக்காத, தண்ணீர் குடிக்காத, வேறு வழியாய் நீ வந்துவிடு என்று சொல்லி ஒரு ஆலோசனையும் தேவனால் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுதான் அவன் வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதை பார்க்கிறோம். கடைசி ராஜாவுடைய கை என்ன ஆயிடுச்சு? மரத்து போயிருச்சு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான். தேவனுக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை. கை மறத்து போயிருச்சு. உடனே யெரொபெயாமுக்கு மிகுந்த பயம் வந்து அந்த தேவனுடைய மனுஷனிடத்துல கேட்கிறான், தயவு செய்து என் கை சரியாகும்படி எனக்காக நீங்க தேவனிடம் கேட்கணும்னு சொன்ன இரக்கமுள்ள தேவனுடைய மனுஷன் வருந்தி விண்ணப்பம் செய்கிற காரியத்தை பார்க்க முடியும். உடனே கை சரியாயிரும். என்னை கவனிக்கிறீங்களா?
ஹலேலூயா சொல்லுவோமா? ஹலேலூயா. அப்ப உடனே கை சரியான உடனே அந்த எரபியாமுக்கு இப்பதான் தெரியுது உண்மையிலேயே இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உடனே அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து, நீ இவ்வளவு பெரிய காரியத்தை நீ செய்திருக்கிற, என் கையை சுகமாக்கி இருக்கும்படியா தேவனிடத்துல கேட்ட, எனக்கு சுகமாயிருச்சு, நான் உனக்கு வெகுமதி தர்றேன், நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்னை கணம் பண்ணுவேன்னு கூப்பிடுகிறான். அப்ப தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, உங்க வெகுமதி எதுவுமே எனக்கு வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், நான் அதுக்காக வரவில்லை, நான் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த தேவனுடைய மனுஷன், நான் இங்க எதையும் புசிக்க கூடாது, குடிக்க கூடாது, வந்த வழியாய் திரும்ப கூடாது என்று தேவன் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார், ஆகவே எனக்கு எதுவுமே வேணாம் என்று சொல்லி அவன் போய்விட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயதான அந்த ஊர்ல இருந்த தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் பார்த்துட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வந்தவரை நான் பார்க்காம விட்டுட்டேன், எப்படியாச்சும் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள்லாம் வேதத்துல இல்ல, அப்படி நடந்திருக்கும். ஆகவே அவன் என்ன செய்கிறான், போய் அந்த தேவனுடைய மனுஷனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விடுகிறதை பார்க்கிறோம். வந்து என்ன சொல்றாங்க, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 17வது வசனத்துல 16-17 எல்லாம் பார்த்தா அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இவர் சாப்பிட சொல்றாரு இந்த வயதான தீர்க்கதரிசி. அதுக்கு இவன் சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்திலே உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். நான் 3 பாயிண்ட் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன், மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிற பாயிண்ட் மொத பாயிண்ட், அதனால மற்ற 2 சீக்கிரத்திலே நான் சொல்லிவிடுவேன். ஆகவே நீங்க வந்து போர் அடிச்சாலும் இன்னைக்கு இங்க உட்காந்துதான் கேட்டாகணும், நீங்க வார்த்தைகளை கட்டாயம் கேளுங்கள். ஏன்னா நற்செய்திகளையும் நல்ல பிரசங்கங்களையும் கேட்டு கேட்டு நமக்கு என்ன ஆயிருச்சு, பழக்கமாய் ஆற்றுவார் தேற்றுவார் என்று சொல்லிய கேட்டு பழகிட்டோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகிட்ட அப்பா பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே அந்த வயதான தீர்க்கதரிசி சாப்பிட சொன்னப்ப தேவன் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன போது 18வது வசனம் அதைத்தான் நம்ம வாசித்தோம். அதற்கு அவன் அந்த வயதான தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். தீர்க்கதரிசின்னே பைபிள்ல போடல, தேவனுடைய மனுஷன் தான் போட்டிருக்கு. புகழுகிற காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில். எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் வேணும்? தீர்க்க தரிசனம் எத்தனை பேருக்கு வேணும்? வேணுமா? சரி, பைபிள படிங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனை தீர்க்க தரிசனங்களும் வேதத்திலே இருக்கிறது. இன்னைக்கு சத்தியத்தை அநேகர் அறியாதபடியினாலேதான் யாரு முன்னாடியே போய் முழங்கால் படிட்டு யாருக்கோ கொடுக்க வேண்டிய விலையெல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஏதாயின் வார்த்தை கிடைக்குமா என்று பிச்சை எடுக்கிற அவ்வளவு நிலைமை இன்னைக்கு உண்டாயிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை கேட்டு எத்தனையோ பேர் கெட்டு போயிருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகி போய் கிடக்கிறது. தீர்க்க தரிசனம் வேணுமா? சபையில் அந்த ஆவியானவர் பேசுகிறார், அதுக்காக பேசுற எல்லாரும் தீர்க்க தரிசிகள் கிடையாது. தீர்க்க தரிசன வரத்தினாலே ஏவப்பட்டு பேசுகிறார்களே ஒழிய ஒரு சில தீர்க்க தரிசிகளாக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை, அதை நான் நம்புகிறேன். ஆனா பாருங்க, இந்த வயதான தீர்க்கதரிசி எப்படி ஒரு வைராக்கியமான ஒரு எரோபியாம் அவ்வளவு பெரிய மனுஷன்கிட்டயே வந்து, நான் எனக்கு எதுவுமே வேணாம், தேவன் வந்து என்னை இங்க சாப்பிட கூடாதுன்னு இருக்காரு, குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் வந்த வழியா கூட வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய மனிதனிடமிருந்து தன்னை தப்புவித்து கொண்டு வந்த இந்த தேவனுடைய மனுஷன், இந்த வயதான தீர்க்கதரிசி பொய் சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்லுகிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிள்ளைகளே, இங்க இருக்கிறவங்கெல்லாம் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், ஒன்னே ஒன்னு,
யாரு கர்த்தருடைய பிள்ளைகளோ அவங்கள தன் வழிக்கு இழுத்து பரலோகத்துக்கு போகாம நரகத்துக்கு கொண்டு போன. இந்த ஒரே எய்ம் தான் இருக்கு பிசாசுக்கு, வேற கிடையாது. அதனாலதான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் கோடீஸ்வரர்களாக இருக்கணும், இருக்கதானே செய்வாங்க. நித்தியத்தை குறித்து சிந்திக்கவே விடாம வச்சிருக்கான்ல, எச்சரிக்கையா இருக்கணும். பணமும் அந்தஸ்தும் ஆஸ்தியும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கிற காரியங்கள் கிடையாது. ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான்னா அவன் ஆவிக்குரியவன் அல்ல என்று சொல்லி நம்ம நினைக்கவே முடியாது. தேவனுடைய பார்வை வேறு, மனிதர்களுடைய பார்வை வேறு. கஷ்டங்களும் உபத்திரவங்களும் கட்டுகளும் எனக்கு போகிற இடங்களில் எல்லாம் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவேளை வறுமை என் வீட்டிலே தாண்டவம் ஆடுகிறது என்று சொல்லி நினைத்தால் நீங்கள் அதுக்காக பாவம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. கர்த்தருடைய மையத்துல, கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய சித்தத்துல நம்ம இருக்கிறோமா, அதை நம்ம சிந்திக்க வேண்டும். மிக எச்சரிக்கையுள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த வயதான தீர்க்கதரிசி எப்படி ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனை அவன் கெடுத்து போட்டான். உடனே பாருங்க, அவ்வளவு வைராக்கியமா இருந்தவர் நம்பி ஒரு சாப்பாட்டுக்காக போயிட்டார். பசிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் எப்படி எலியாவை போஷித்த தேவன் போஷிக்காம விட்டுருவாரா? ஆனா இவன் என்ன பண்ணுகிறான், போயிட்டான். போய் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப பாருங்க 22வது வசனத்துல போடப்பட்டுள்ளது, 21-22ல், அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு பந்தியில உட்கார்ந்துருக்கல. இப்பதான் இவனுக்கு இந்த வயதான தீர்க்கதரிசிக்கு உண்மையான தீர்க்க தரிசனம் இப்பதான் வருது. பிள்ளைகளே எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு நேரம் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்துருச்சுன்னு சொன்னா என்னால அவர் உண்மையாய் தீர்க்க தரிசனமே கரெக்டா தான் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று கூட நம்ம நினைக்க முடியாது. எங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த இடத்துல பிசாசு நுழைந்து விடுவான், நுழைந்திருக்கிறான் என்று அந்த மனுஷனுக்கே தெரியாது, அந்த தீர்க்கதரிசிக்கே தெரியாது. அதனாலதான் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்ன போது இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்கிறார். கேட்ட உடனே அங்கே சொல்லப்படுகிறது, பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்ம தெரிந்து கொண்ட நோக்கம் இப்பயே நம்ம பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம்தான் சிலுவையை குறித்து பாடுகளை குறித்து சொன்ன உடனே அதே பேதுரு சொல்லுகிறார், இது உங்களுக்கு நடக்கூடாது, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. சிலுவையில இயேசு மரிப்பதற்காகவே உலகத்திற்கு வந்த உத்தமர் இயேசு மட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யாராச்சும் சாவதற்காக உலகத்திலே பிறப்பார்களா? சாகணுங்கிறதுக்காக யாராச்சும் உலகத்திலே பிறப்பார்களா? நாமே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் என்றால் அந்த பிள்ளை வந்து சாகட்டும் என்பதற்காகவா பெற்றெடுப்போம், 10 மாசம் சுமந்து? ஆனால் பிதாவானவர் சாவதற்காகவே, நம்முடைய பாவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்காகவே இயேசுவை அனுப்பினார். அப்ப இப்ப சொல்றாரு பேதுரு, இது நடக்கூடாது. அவருக்குள்ள ஒரே மமதை வந்துருச்சான்னு தெரியல. எங்க மேடம் சொல்ற வார்த்தை, ஸ்கூல் டீச்சர் சொல்ற வார்த்தை மமதை வந்துருச்சு போல இருக்கு. இயேசு என்னை பாராட்டிட்டாரே, 11 சீசன்கள் தெரியாது எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு பெருமை வந்துருச்சா தெரியல. 100க்கு 100 தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அப்படியே பிசாசினால் நிறைந்து நீங்க சிலுவைக்கு போக கூடாது என்று பேசுற இயேசு என்ன சொன்னார், வா வா வா, தட்டி கொடுத்தாரா? என்ன பேதுரு இப்படி எல்லாம் நீங்க, என்ன பேதுரு இப்பதான் நல்லா பேசுனா அப்படின்னு தட்டியா கொடுத்தாரு? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி உள்ள இருந்த ஆவியை கடிந்து கொண்டார். இன்னைக்கு கடிந்து கொள்ள நிறைய பேருக்கு ரொம்ப வசனமா இருக்குவா, ரொம்ப வசனமா இருக்கு. வழி விலகுகிறவனுக்கு தான் புத்திமதி விசனமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தேவனுடைய வழியை விட்டு விலகுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பிய எபிரேயரை போல, இருதயத்திலே யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வழிகளை விட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் புத்திமதி விசனமாயிருக்கும். மற்றபடி வசனம் சொல்லுகிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும்,
பாருங்க, இங்கே இவன் இப்படியாக அந்த வயதான தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு இந்த தேவனுடைய மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு கடைசி அங்கே சாப்பிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். சாப்பிட பந்தியில உட்கார்ந்திருக்கிற நேரம் வயதான தீர்க்கதரிசிக்கு உண்மையிலேயே ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். பாருங்க, உரையாள்கிட்ட ரெண்டாவி வேலை பார்க்கும், எச்சரிக்கையா இருக்கணும். எந்த வார்த்தைகள் வந்தாலும் வசனத்துல இருந்தாதான் ஏத்துக்கிறனும். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, 50 வருஷம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கட்டுமே, வசனத்துக்கு உட்பட்டு ஏதாச்சும் பேசினாதான், ஏதாச்சும் ஆலோசனை சொன்னாதான், சத்தியத்துக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னாலும், சத்திய வார்த்தைகளுக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும், சத்திய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எத்தனை அற்புதங்களை அடையாளங்களை செய்தாலும், சத்தியத்துக்கு உட்படாத எதை சொன்னவங்க எத்தனை வருஷம் சீனியராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சத்தியத்தை விட அவங்க பெரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல இப்ப உண்மையான தீர்க்க தரிசனம் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை சொன்னதை நீ செய்யாம திரும்ப வந்து சாப்பிட்டனால உடம்பு, உன்னோட பாடி வந்து உன் பிதாக்களுடைய கல்லறைக்கு போகாது, நீ வழியிலேயே செத்து போவன்னு இப்ப உண்மையா தீர்க்க தரிசனம் வருது. அதே மாதிரி அங்கே காரியம் நடந்ததே நம்ம வேதத்துல, நீங்க 1 ராஜாக்கள் 13 வீட்டுல போய் திறந்த உள்ளத்தோட ஜபம் பண்ணிட்டு நீங்க வாசிங்க. பரிசவினர் அதுல நிறைய சத்தியம் எழுதி வச்சிருக்காரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வீட்டுல போய் நீங்க அதை 1 ராஜாக்கள் 13 எழுதி வைத்து வாசியுங்கள். கடைசி 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதே மாதிரி சம்பவம் அங்கே நடைபெற்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சிங்கம் வந்து கொன்று போட்டதே கடைசி இவன் இந்த வயதான தீர்க்கதரிசி போய் அந்த தேவனுடைய மனுஷனை எடுத்துட்டு வந்து அங்க பெத்தே இல்லையா அடக்கம் பண்ணுகிற அவ்வளவு நிலைமையை நம்ம பார்க்க முடியும். அங்கே அடக்கம் பண்ணுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பிறகு அவர் சொல்றார், அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே நிச்சயமா ஒரு நாள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறாரு. இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிள்ளைகளே வஞ்சிக்கப்படாதிருங்கள், பிள்ளைகளே வஞ்சிக்கப்படாதிருங்கள். அருமையான சொத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருமையான வேத சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட பெரிய ஒரு ஆலோசனையோ வார்த்தைகளோ நமக்கு தேவையில்லை. யார் சொன்னாலும் இதுல இருக்கா, தேடி வாசியுங்கள். வாலிப தம்பிகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாரும் இதை தேடி வாசியுங்கள், இதை நேசியுங்கள், இதை விரும்புங்கள், இதை உங்கள் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு முத்தமிடுங்கள். இந்த வார்த்தைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. பல மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் நமக்குள்ள இல்லாட்டி பொய்களை ஊதுகிற சத்ருவின் அந்த பலி, அந்த காரியத்துக்கு நீங்க பலியாகி விடுவீர்கள். கவனம் உள்ளவங்களா இருங்க, கவனம் உள்ளவங்களா இருங்க. சிலருக்கு சபைகளை குறித்து கூட எண்ணங்கள் வந்து விடுகிறது, பல சபைகளை குறித்து எண்ணங்கள். ரொம்ப பெரிய சர்ச்சை அப்படி இருந்த உடனே அங்கதான் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். நம்ம பிள்ளைகளை என்கிட்ட ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க, நம்ம ஆலயம் எப்ப பெருசாகும், நம்ம ஆலயம் எப்ப பெருசாகும், நம்ம ஆலயம் இப்படியே இருக்கிறதே, அதனால பாஸ்ட் பாஸ்டமா பாவம் செய்யறாங்களோ, அதான் சொந்த ஆலயம்னு கிடைக்கலையோ, எத்தனை கேள்விகள் மக்களுக்கு இருக்கிறதோ அது தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள்ள இருக்கிறோமாங்கிறதா முக்கியம். கூடுகிற இடத்துல பரிசுத்தாவியனர் வருகிறார். முதலாவது சபையை பற்றியே உங்களுக்கு தெளிவு வேண்டும். கர்த்தர் இந்த சபைக்கு உங்களை அழைச்சிருக்காருன்னு திட்டம் இருந்தா நீங்க வந்து அதுல வந்து உறுதியுள்ளவர்களா இருக்க வேண்டியதும் அவசியம். ஆகவே தேவனுடைய மனுஷன், அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பெற்று கொண்டு வந்த தேவனுடைய மனுஷனை வயதான தீர்க்கதரிசி அவர் எப்படி போய் சொல்லுவாரு என்று சொல்லி இவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு எதிர்மறை சம்பவமாக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னொரு ஒரு ஊழியக்காரர் தான், ஒரு சிலர் இப்பதான் புதுசா வர்றீங்க, அதனால உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு யோசனை இருந்தாலும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவத்துல நிறைய பாகுபாடானா, சத்தியத்தை 100க்கு 100 நம்பாதவர்களின் நிமித்தம் பெரிய குழப்பங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர் ஹோட்டலில் ரூம் போட்டு ஜெபிச்சு கொண்டிருந்தாராம். அப்போ அவர்கிட்ட ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே நம்ம மக்களுக்கு அந்த மாதிரி பந்தா பண்ணி ஜெபிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். ராமேஸ்வரம் பாஸ்டர் பவுலோஸ் அவங்கள எத்தனை பேருக்கு தெரியும், ராமேஸ்வரம் பாஸ்டர் பவுலோஸ பார்த்தவங்க இருக்கீங்களா, இன்னைக்கும் பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாரு. ஜாய்ஸ்மே ரம்மா பிரசங்கம் பண்ணும்போது நம்ம பார்க்க முடியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி.
அவர் இன்னைக்கும் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி, ஆளும் அப்படி ஏ ஹைட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன். இங்க இவர் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜெபிக்க வர்றவங்க வாங்க, இவ்வளவு போதகம் பண்றமே நம்ம சபையில. நம்ம சபையில இருந்து அருமையான ஒரு சகோதரி போயிருக்கிறாங்க. இது நடந்து பல வருடங்கள் ஆயிருச்சு. அவர் கேட்டாராம், அவங்க சில பிரச்சனையில இருக்கிற சகோதரி, நான் உனக்கு 100,000 தர்றேன்னாராம். அப்பதான் இவங்களுக்கு புத்தி வந்துச்சான். ரூமை விட்டுட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் எங்கிட்ட வந்து சொல்றாங்க, யார் போக சொன்னா, யார் போக சொன்னா, 100,000 எதுக்கு? புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆலோசனைக்கு செவி கொடுங்கள், வேதத்துக்கு உட்பட்டு பெரியவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்களா என்பதை சிந்தியுங்கள், எதை செய்தாலும் செய்வதற்கு முன்னாடி தேவனுடைய சித்தம் தானா, தேவனுடைய காரியம் தானா, இது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா என்பதை பார்த்து வஞ்சிக்கப்படாதபடி கவனமாயிருங்கள். நீங்க வேதத்துல வாசிக்க வேணாம், அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 13 அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 13 அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அம்னோன் என்று சொல்லி, அதை வாசிக்க வேணாம், என்னை நீங்கள் கவனியுங்கள். அம்னோன் என்று சொல்லி ஒரு தாவீதனுடைய மகன் ஒருவன் இருந்தான். என்னை கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்னை கவனிக்கணும். தாவீதின் மகன் அம்னோன் இருந்தான். அம்னோனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த நாட்கள்ல வந்து பாருங்க, தகப்பேன் பிள்ளை மகள் என்ற உறவு கூட தெரியல பாருங்களேன். தாம் பெத்த பிள்ளைங்கிற உறவு கூட தெரியாமல் இருக்கிற இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எங்க பார்த்தாலும் இப்ப இதே பாலியல் நியூஸ் தான். எங்க பார்த்தாலும், நான் பெண்கள் கூடத்துல அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், நீங்க எதிர்ப்பாளரோடு பேசும்போது கூட கண்ணை பார்த்து பேசாதீங்கன்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம்தான் இன்னொரு சகோதரி சொன்னாங்க, தைரியம் வருவதற்காக கண்களை பார்த்து பேசணும்னு சொல்லி இப்ப ஏதோ இருக்குதான் சொல்றாங்க. அது எனக்கு தெரியல, மேபி அது ஒரு உலகத்துக்கு கரெக்டா இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ரச்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எதிர்ப்பாளரோடு பழகும் போது கவனமா தான் பழகணும்னு சொல்றேன், கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். இதை சொல்லுவதற்கு வருத்தப்பட்டாலும் இன்னைக்கு ரொம்ப தேவையான காரியமாக இருக்கிறது. அந்த அம்னோன் வந்து தாவீதின் மகன், அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சான். யார் மேல ஆசை வந்துச்சு? தங்கச்சி மேல. உடனே அவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க. கெட்ட காரியங்களை செய்வதற்கு ஆலோசனைக்காரர்கள் இந்த உலகத்துல ஏராளமா இருக்கிறார்கள். நீங்கள் தான் இனம் கண்டுபிடிக்க வேண்டும், வஞ்சிக்கப்படக்கூடாது. அவனுக்கு ஒருத்தர் ஆலோசனைக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்னா, அம்னோன் நீ சுகமில்லாதவன், படுத்துக்கிற மாதிரி நீ போர்வை போட்டு படுத்துக்க, நீ வியாதியா இருக்குன்னு சொன்னா உங்க அப்பா தாவீது வருவாரு, விசாரிச்சா அப்ப நீ இந்த மாதிரி தங்கச்சி வந்து எனக்கு பணியாரம் சுட்டு தர சொல்லி கேளு. என்ன அருவறுப்பான கேவலமான காரியம் பரிசுத்தாவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அதே மாதிரி அவன் படுத்துக்கிறான், பிள்ளைக்கு சோம்லன்னு அப்பா பார்க்க வர்றாரு. தாவீது யாரு? எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன், அவரால் கூட கண்டுபிடிக்க முடியல பாருங்க. அம்னோன் என்ன செய்யறான், எதுக்கு இப்படி படுத்திருக்கான், நேத்து வரைக்கும் நல்லா இருந்தவன் திடீர்னு போர்வை போட்டு சுகம் இல்லாத மாதிரி படுத்துக் கொள்ளுகிறானே, இங்க என்ன நடக்கிறதுன்னு ஆவியின் கண் கொண்டு பார்க்கிற அந்த காரியம் அன்னைக்கு தாவீதுட்ட எல்லாம் போயிருச்சு. அதனால உடனே அம்னோன் சொன்னாலாம், மகன் சொன்னாலாம் நம்பிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். பையங்க பேசணும்னா 100க்கு 100 அப்படியே ஏத்துக்கணும், பொம்பளை பிள்ளைனா தள்ளி வைக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் நம்ம 2 கண்கள், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பையன் பிறந்தோன்னு உடனே பையன் கொண்டாடுற அவ்வளவு நிலைமைகள் திருச்சபைக்குள்ள இருக்க கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே அம்னோன் சொன்னான்னு சொல்லிட்டு, அப்படியாப்பா சரிப்பா தங்கச்சி வர சொல்றேன், பணியாரம் தானே வேணும், வியாதிக்காரனுக்கு எதுக்கு பணியாரம், அவனுக்கு கஞ்சியும் துவையலும் தான் கொடுத்துருக்கணும். பாருங்க, தாவீது கர்த்தருடைய பிள்ளை, வனாந்தரத்திலே அலைந்து கொண்ட போது கர்த்தரோடு முகமுகமாய் உறவாடக்கூடிய அந்த அளவுக்கு இருந்த தேவனுடைய பிள்ளை, சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவியை துரத்தும்படியாக தாவீது அந்த சுரமண்டலத்தை வாசித்த போது அசுத்தாவி விலகி ஓடியது. எவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது.
ஆனா இந்த வஞ்சனை இவை வஞ்சிக்கிற மாதிரி இந்த காரியத்தை செய்யறான் கண்டுபிடிக்க முடியலையே. நான் சொல்றேன், நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், நம்ம அப்படியே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். எந்த உலக பிரகாரமான வேலைக்கான ஆலோசனையா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களுக்கான ஆலோசனையா இருக்கட்டும், குடும்பம் நடத்துவதற்கான ஆலோசனைகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், படிக்கிறது சம்பந்தமான ஆலோசனைகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யார் சொன்னாலும் வேதத்துக்கு உட்பட்டு இருக்கா, அதுல இருக்கும், இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த காலத்துல படிப்பறிவற்ற காலத்துல எழுதப்பட்ட வேதமா இருந்தாலும் இன்னைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம், எல்லாருக்கும் புரியாத புதிரா இருக்கக்கூடிய புத்தகம் தான் வேத புத்தகம். ஆகவே அங்க வந்து அவர் தாவீது அதை வஞ்சனையை கண்டுகொள்ள முடியவில்லை, இனம் கண்டுபிடிக்காம அவர் என்ன பண்றாரு, நான் தான் அனுப்புறேன் பான் தாமார அனுப்புனான். கடைசி அங்கே மகா அருவறுப்பான ஒரு காரியம் நடைபெற்றது. சொந்த சகோதரியின் மேல தவறான காரியத்தை அவன் செய்தது நிமித்தம் அந்த தாமாருடைய வாழ்க்கையே பாழ்பட்டு போகிறது. அதோடு கூட அது நிமித்தம் அம்னோன் கொலை செய்யப்படுகிறான். அந்த மாதிரி நிறைய தேவையற்ற சம்பவங்கள்லாம் அங்கே நடந்து விடுகிறது. வஞ்சிக்கப்படாதபடி நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையை விட டியூப்ளிகேட் தான் ரொம்ப நல்லா இருக்குது பார்வை. பட்டு சேலையவே பாருங்களேன், நீங்க கண்டுபிடிக்க முடியுதா பாருங்களேன், ரியல் பட்டெல்லாம் சாதாரணமா தெரியுது, டியூப்ளிகேட் பட்டு வந்து ரொம்ப சூப்பரா தெரியுது. ஒரு சேலையிலேயே பாருங்களேன், கவனமா இருங்க. யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்து ஜெபிக்கிறேன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம இருக்கணும். இந்த காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரவங்க அவங்க வர்றாங்க, அவங்கள எப்படி நம்ம வேணான்னு சொல்றது? நீங்க தான் சபைக்கு வர்றீங்க, உங்களுக்கு தான் சத்தியம் போதிக்கப்படுது இல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். யோசுவாவுடைய காரியம் உங்களுக்கு தெரியும். யோசுவாவின் புஸ்தகம் 9:3 ஒருவர் வாசிக்கலாம். யோசுவா 1:3, எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட 4, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகளைப் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்ச ரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. இங்கே நம்ம யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவா ஏமாந்த காரியம் உங்களுக்கு தெரியும். இதை குறித்து நான் ரொம்ப விவரமா சொல்லல. யோசுவா வந்து மோசைக்கு பின்னாடி, மோசையின் பிள்ளைகள் கூட வரல, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்லையே கடந்ததுனால, உண்மை இல்லவனா இருந்ததுனால, தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினபடினாலே, ஒரு உண்மையுள்ள மோசையின் ஊழியக்காரனா இருந்ததையெல்லாம் கர்த்தர் பார்த்தபடினாலே, அடுத்த தலைவனாக யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்தி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நீ பயப்படாத, மோசைக்கே இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணாங்களே, எனக்கு என்னென்ன பண்ணுவாங்களோன்னு நீ பயப்படுற, நீ பயப்படாத, நீ என் வார்த்தைகளை மாத்திர கை கொள்ள கவனமாயிரு. இந்த வருஷ வாக்கு தத்தத்தின்படி அது யோசுவாவிடம் சொன்ன வார்த்தைகள். அப்படிதான் வந்து தேவன் சொல்லி அப்படி அழைப்பு பெற்ற மனுஷன், எவ்வளவோ அற்புதங்களும் அதிசயங்களும் யோசுவாவின் மூலம் நடைபெற்றது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிற வழியில் இருக்கிற பட்டணங்கள் எதை தேவன், ஏத்தியர், எமோரியர், எபூசியர், அந்த மாதிரி 7 வகை ஜாதிகள் என்று நினைக்கிறேன், அவர்களெல்லாம் அழிக்கும்படி தேவன் ஒரு காரியத்தை சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்படி போகும்போது இந்த கிபியோனியர், இன்னும் ஒரு சில பட்டணத்தை சேர்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, இந்த யோசுவாவுடைய குரூப்பு பெரிய குரூப்பா இருக்காங்க, அவங்க தேவன் பெரியவரா இருக்கிறார், ஆகவே நம்மை அழித்து விடக்கூடாது, நம்ம ஒரு அவங்ககிட்ட போய் அவங்கள நம்ம தந்திரமா அவங்களை ஏமாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாட்டையும் இஸ்ரவேலின் மூப்பர்ட்டையும் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டையும் அவங்க வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்க, அதாவது பழைய ஊசி போன அப்போ பழைய செப்பல் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு வந்து என்ன சொல்றாங்க, உங்க தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யறதெல்லாம் நாங்க கேள்விப்படுறோம், ஆகவே நாங்க தூரத்துல குடியிருக்கிறோம், நாங்க உங்களோட உடன்படிக்கை பண்ணி உங்களோட சமாதானமா இருக்கலாம்னு வந்திருக்கோம்னு சொன்னோன்னு அங்க வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா போட்டிருக்கோம். இந்த அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்கள். யோசுவா 9 அங்க போட்டிருக்கோம், அவர்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமல். கவனிக்கிறீர்களா? எல்லாருமே கவனிங்க, கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தங்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டார்கள். எந்த போஜன பதார்த்தத்தை எடுத்தாங்களாம்? ஊசி போனது,
சாப்பாடுன்னு இன்னைக்கு மக்களுக்கு இருக்க காரியங்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கை கேளாமல் ஊசி போன சாப்பாடு, வானத்து மன்னாவை கொடுக்கிறார், இதெல்லாம் கண்ணுக்கு பெருசா தெரியல. பாருங்க, அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு கடைசி பார்த்தா அவங்க ரொம்ப தூரத்துல இருக்கவங்க கிடையாது, அவங்க எங்க இருக்காங்க, மூணே நாள் தாண்டணும்னு அவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தலைவன் யோசுவா, ஏமாற்றப்பட்டார், வஞ்சிக்கப்பட்டார். ஆகவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வஞ்சிக்கிற காரியங்கள் நிறைய இருக்கிறது, பல விதங்கள்ல இருக்கிறது, நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு மனுஷராலும் வஞ்சிக்கப்படாத படிக்க நீங்க இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:17 வாசிக்கலாம். 2 பேதுரு 3:17, இன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நீங்க கவனமா இருக்கணும். டிவியில செய்தி கேட்டாலும் சரிதான், நீங்க செல்போன்ல போய் பார்த்தாலும் சரி, நெட்ல போய் எந்த காரியத்துல நீங்க போனாலும் சரி, நீங்க ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க கொஞ்சம் இருந்து போங்க. அடுத்து வருகிற காரியங்களை நான் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வாலிபர் கூட்டம், ஆண்கள் கூட்டத்துக்கு நேரம் இருந்தா இருக்கும், இல்லாட்டி இல்லை. ஆகவே நீங்க இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை கொஞ்சம் நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். ஒரு சில சபைகள்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல இப்பையும் இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்தாங்கன்னு இல்லை, இப்பையும் இருக்காங்க. நம்ம தான் வந்து ஒரு சபையில கேள்விப்பட்டேன், 5 ஆராதனைகள் போல, ஒவ்வொரு ஆராதனையும் 1/2 மணி நேரமா. இதுவும் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆகவே யாருனாலையும் வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்க லூக்கா 21:8 வாசியுங்கள். இனி நான் சற்று வேகமாக போகிறேன். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். பாருங்க, கடைசி காலத்துல தந்திரமாய் வஞ்சிக்கிறவர்கள் ஒரு குரூப் வருவாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த லூக்கா 21:8 நீங்க வஞ்சிக்கப்படாத பத்தி எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்களாம், என் பெயரை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வஞ்சிப்பாங்களாம். இதெல்லாம் நடக்குமாண்ணா? இதெல்லாம் நடக்குது. நான் ஒரு செய்தியில கேட்டுக்கொண்டிருந்ததை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட இன்னைக்கும் உலகத்துல வந்து சுமார் 18 பேர்கிட்ட இன்னைக்கும் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றவங்க உலகத்துல இன்னைக்கும் உயிரோட இருக்காங்களா? ஒரு செய்தியில கேட்டதுதான், நான் கேட்டதை சொல்லுகிறேன். 18 பேர்கிட்ட இருக்காங்களாம். அதுல வந்து ஒரு சில காரியங்களை நான் எடுத்து வைத்தேன், அதை நான் சொல்லி விடுகிறேன். விசாரியன்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு, வேலை பார்த்து கொண்டிருந்திருக்கார். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் வேலை போயிருச்சான். வேலை போனோன்னு அவருக்கு வந்து எதுக்குமே வழி இல்லை, பணம் இல்லை இருந்தாதானே வாழ முடியும், ஒன்றுக்குமே வழி இல்லை, வேலை போயிருச்சு, என்ன செய்யறது எது செய்யணும், உட்காந்து உட்காந்து பாஸ்து சொல்லுவாரு, படுத்துட்டு காலாட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி அவர் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்தாரா, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஜனங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த விசாரியன் என்பவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து 4000 பேர் தங்களுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க தான் கிறிஸ்துன்னு அவரை நம்புகிற கூட்டம் இருக்கிறதாம். பாத்தீங்களா? நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். தேவையானதுக்கு நெட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இப்பயும் அப்படி இருக்கிறாங்களா? கிட்டத்தட்ட 4000 பேர். அதுல ஒரு இயேசு கிறிஸ்துவை அது அந்த இதுல பார்த்தேன் நானு. அவர் ஊஞ்சல்ல ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஊஞ்சல் ஆடுறாரு. எப்படி கிறிஸ்து பாருங்க! அதான் அந்த பிரசங்கித்தவர் சொன்னா, ஜாலியான கிறிஸ்து அப்படின்னாரு. நம்புறாங்க பாருங்க, 4000 பேரு. அதே மாதிரி பியான்சின்னு சொல்லி ஒரு பெண்ணை பற்றி, அந்த லேடியும் அவங்க வந்து ஒரு நடிகை. அவங்க பியான்சிங்கிறவங்க நடிகை. அவங்க வந்து நம்ம பைபிள் வச்சிருக்க மாதிரி பேபிள் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை ஒண்ணு, அது அவங்களுக்கு பைபிளாம். அவங்க வந்து நாந்தா கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இயேசு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு முடியெல்லாம் விட்டுட்டு அவங்க நிறைய பேரை வஞ்சிச்சிருக்காங்க. அவங்க சர்ச்சில் 1000 கணக்கில் மக்கள் இருக்கிறாங்களா, சுமார் 1000 பேரா, 1000த்துக்கு மேற்பட்ட பேரும் இருக்கிறாங்களாம். அவங்க வந்து 5 கோடி ரூபாய் போட்டு ஒரு பெரிய சர்ச்சு, அதாவது அவங்க பைபிள், அவங்க கிறிஸ்துன்னு சொல்லி
பல கோடி ரூபாய் போட்டு அவங்க வந்து ஒரு அது சபைன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. அப்படி நீங்கள் அவங்க கட்டி இருக்கிறாங்களாம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்குங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை? நிறைய பேருக்கு கொஸ்டின். நம்ம சபையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான். பாருங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணி அந்த லேடி, நடிகை லேடி ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். 2018 திருநெல்வேலி எங்கேயா இருக்கு? அமெரிக்காவிலையா இருக்கு? இங்கன்னு இருக்க திருநெல்வேலியில ஒரு மனுஷன், அவர் பேரு சக்திவேல். பாருங்க, அவரு என்ன சொல்லியிருக்காரா? நான் இயேசு அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் இயேசு மட்டும்தான், நான் பிதா இல்ல, நான் இயேசு மட்டும்தான். கொஞ்சம் ஏதோ விட்டு கொடுத்துருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? அவரை வந்து 746 பேர் பின்பற்றாங்களாம். என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஜனங்கள் உலகத்துல இருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்குதான் 2000 வருஷம் முன்னாடியே இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வந்து உங்களை வஞ்சிப்பாங்க, எச்சரிக்கையா இருங்கள், அற்புதங்களையே செய்யட்டுமே. நம்ப கூடாது, கவனம் உள்ளவர்களா இருக்கணும். பெங்களூர்ல ஒரு காரியம் நடந்திருக்கு பாருங்க. அதுல ஒரு மனிதன் வந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஊழியக்காரர் இடத்துல, பாருங்க விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல எல்லா ஊழியர்களும் கவனமா இருக்கணும். அவங்க வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? ஒரு ஊழியரிடம் வந்து நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நீங்க தான் இயேசுன்னா எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாராம் அந்த ஊழியக்காரர். கண்ணை மூடிக்கங்க அப்படின்னாராம். கண்ணை இந்த ஊழியக்காரர் மூடி இருக்காரு. இப்ப கண்ணை திறங்க அப்படின்னு இருக்காரு. கண்ணை திறந்தா அங்க சிலுவை காட்சி தெரியுதான், சிலுவை காட்சி தெரியுதான், பொய் கிடையாது, சிலுவை காட்சி தெரியுதான். இவர் ஊழியக்காருக்கு ஒரே நடுக்க ஆயிடுச்சு. அவர் வந்து இது என்ன ஆவியானவரே, நல்லவேளை பரிசுத்தாவியானவரை பெற்றவர், ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அல்லேலூயா. பரிசுத்தாவி இல்லாம இந்த கடைசி காலத்துல வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. உடனே ஆவியானவரை கேட்டிருக்காரு, என்ன ஆவியானவரே சிலுவை காட்சியே தெரியுது அப்படின்னு, நீ அந்த உள்ளங்கையில காய இருக்கான்னு பாரு அப்படின்னாராம். பார்த்தோன்னா காயத்தை பார்த்தா காயமே இல்லையா. உடனே டக்குன்னு அந்த அந்த காட்சி மறைஞ்சிருச்சான். அப்ப அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, நான் தான் ஏசுன்னு சொன்ன மனுஷன், ஐயா பாஸ்டர் ஐயா வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இதை வச்சுதான் நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். எவ்வளவு கேவலமான காரியங்கள் உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. ஒரு பக்கம் நம்ம சிரித்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஆழமா நம்ம சிந்திக்கணும். எங்கனாலும் போகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆகவே இதெல்லாம் இப்படி நிறைய பேர் வந்து கடைசியா வரப்போகிறது தான் அந்தி கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள். ஆகவே இந்த யோவான் 1:7 நம்ம வாசித்தோம், பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது, ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்க Mark 13:22-23 வேகமா வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் எது நடந்தாலும் கவனமாய் இருக்கணும். நிறைய காரியங்கள், தங்க துகள்கள் விழுகிறதுன்னு சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். பிறகு அக்கௌண்ட்ல உங்களுக்கு பணம் பெருகிரும்னு சொல்ற காரியம் பார்க்கணும். பெருகும், நம்ம ஜெபிக்கிறோம், எப்படியோ அற்புதமா சில காரியங்கள் நடக்கிறது என்றாலும், நீங்க ரொம்ப என்ன அடையாளம் அற்புதம் நடந்தாலும் அது தேவன் செய்கிறாரா என்பதை நம்ம கவனத்தோடு பார்க்க வேண்டும். தேவன் செஞ்சா அதுல வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும், கரெக்டா தேவன் நாமம் மகிமைப்படும் வண்ணம் மட்டுமே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். ஆகவே யாராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம், 1 Timothy 4:1-2 வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். நீங்க இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவன் யாரை பயன்படுத்துறான்? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்.
ஒரு பொய் சொன்னா கூட வந்து ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாரு, உணர்த்துவாரு, இதெல்லாம் தவறுன்னு சொல்லுவாரு. ஆனா அதை விடுறதே கிடையாது. திரும்ப திரும்ப போகும்போது அங்க வந்து இந்த காப்பு காய்ச்ச மாதிரி என்ன ஆயிரும், என்ன தீப்பட்டா கூட ஒண்ணுமே தெரியாம ஆயிரும் பாத்தீங்களா. அந்த மாதிரி மனசாட்சி அப்படி காப்பு காய்ஞ்சது நிமித்தம் தேவனுடைய அந்த உணர்த்துதலை புரிந்து கொள்ள முடியாத இருதயம் உண்டாகிவிடும். அப்படிப்பட்டவங்க மூலமா பிசாசு என்ன செய்கிறான், வஞ்சிக்கிற ஆவிகள் அவங்களுக்குள்ள அந்த செயல்படுகிறது, பிசாசின் உபதேசங்கள் வருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் 3:1-6 வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 3:1-6 பார்த்தோம் என்றால் தேவன் வந்து ஆதாம் ஏவாளை படைத்து விட்டு அவர் சொல்லுகிறார், நீங்க தோட்டத்துல இருக்க எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொல்றாரு. உடனே வந்து சர்ப்பம் வந்து பிசாசு தான் வந்து என்ன பேசுகிறது, உங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரு, என்ன ஏதுன்னு என்ன பண்றாங்க, சம்பாஷணை நடத்துறாங்க. சம்பாஷணை யாருக்கு யாருக்கு நடக்குது, தேவனால் படைக்கப்பட்ட தேவனை தேவனுடைய மகிமையை பெற்றிருந்த ஏவாளுக்கும் யாருக்கும் சம்பாஷணை, பிசாசுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கிறோம், நம்ம யாரு, நம்ம எங்க உட்காரக்கூடாது, எங்க நிக்க கூடாது, எங்க போகக்கூடாது, எங்க வரக்கூடாது. சங்கீதம் 1:1 வாசிக்கிற மாதிரி எத்தனை காரியங்கள் இருக்கிறது, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஜாலியா அப்படி உட்காந்துட்டு பேசுறாங்க. அம்மை ஏவாள் பேசுனதோட விளைவு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நீங்க இந்த கனியை சாப்பிட்டா நீங்க அவரை மாதிரி மாறிடுவீங்க. அத தேவனுக்கே அது தெரியும், யார சொன்னா இவங்க ஏமாறுவாங்களோ அவங்களையே வந்து அவ தேவனையே சொல்லி ஏவாளை அந்த சாத்தான் வஞ்சிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த பிசாசோட உபதேசத்துக்கு கீழ்பட்டு அவங்க சாப்பிட்டது நிமித்தம் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட அவளை நிலைமையை காணப்படுகிறது. அது நிமித்தம் இன்னைக்கு வரைக்கும் பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நாட்கள்ல எபேசு சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க அந்த சபையில ரச்சிக்கப்பட்டு வந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான எண்ணங்கள் இருந்திருக்கிறது. என்ன எண்ணம்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே சில சடங்கு சம்பிரதாயங்களை விட்டுட்டெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த சடங்கு சம்பிரதாயங்களை திரும்பவும் கடைபிடித்தா கூட பரவாயில்ல, அதனால ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி மரித்தோருடைய ஆவிகள்லாம் நன்மை செய்து இந்த மாதிரி தேவையற்ற சில அந்த கள்ள உபதேசங்கள்லாம் அந்த சபையில இருந்திருக்கிறது. அதை அந்த சபை விசுவாசிகள் நம்பி இருக்கிறார்கள். அது நிமித்தம் பிசாசின் உபதேசங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டிக்கும் வண்ணம் இந்த மாதிரி பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுகிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசின் உபதேசங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ரொம்ப கவனமா இருக்கணும். விட்டு வந்த காரியங்களுக்கே திரும்ப இழுக்கிற காரியத்தை குறித்து கவனமா இருக்கணும். 2 Corinthians 11:3 வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது 2 Corinthians 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். பவுல் பயப்படுறாரு, சர்ப்பம் வந்து ஏவாளுடைய மனதை வஞ்சிச்சது மாதிரி உங்களை வஞ்சிச்சிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க 1:4-21 அதை வாசிக்க வேணா நான் சொல்லிவிடுகிறேன். 1:4-21 அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னா தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது வந்து அநேக காரியங்கள் அந்த கோலியாத்தை கொன்றதெல்லாம் தேவனுடன் மேல வச்ச விசுவாசத்து நிமித்தம் தான் அவர் கொள்ளுகிறார். அது பயங்கர காரியங்கள் அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆனா அப்படி இருந்த தாவீதுக்கு இப்போ ஒரு எண்ணம் என்ன வந்துருச்சுன்னு சொன்னா, எவ்வளவு பேர் இராணுவத்துல இருக்காங்கன்னு என்னன்னு ஆசை வந்துருச்சு. அந்த வசனம் சொல்லுகிறது, தாவீது என்னன்னு சொல்லி சாத்தான் வந்து அவனை ஏவினான். அந்த ஏவுதலுக்கு உட்பட்டு தாவீது வந்து யோபா கிட்ட சொல்லி எவ்வளவு பேர் இராணுவத்துல இருக்காங்க, தன்னுடைய படை பலம் எவ்வளவு பாருங்க. உயர்வு வர வர நம்ம வந்து மனதுல என்ன செய்யணும், நம்மை நாமே தாழ்மை உள்ளவர்களாய் கொண்டு போக வேண்டியது அவசியம். தாவீது அந்த நாட்களிலே அவன் என்னும்படி சொல்லுகிறான், யோவாப்பு படைத்தலைவன் இல்ல வேணாம் எண்ணக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டுல அங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம படையை எண்ணக்கூடாது என்று சொன்னாலும் தாவீது ராஜாவா இருந்தபடினால கேட்கல, கேட்காத நிமித்த எண்ணுகிறான் யோவாப். அதுல ஒரு சிலரை நல்ல படைத்தளபதி, ஒரு சிலரை எண்ணாமலும் போய்விடுகிறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா தேவனுக்கு பிரியமற்ற விதத்திலே சாத்தான் தாவீதை ஏவினான் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்ல வந்த பாயிண்ட் அதுதான், வஞ்சிக்கிற ஆவி உங்களை ஏவுகிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய பேருக்கு ஏவுதல் வேதத்தின் அடிப்படையில வரமாட்டேங்குது, அவங்களுக்கா ஒரு ஏவுதல் வருது, ஏவுதல் வருது, என்ன ஏவுதல் வருது, என்ன ஏவுதல் வருது,
கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பவர்கள் ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏவுதலை குறித்து மிக எச்சரிக்கையா இருங்க. முத வந்து மற்றவங்க ஏவுனாங்க அந்த மனுஷர்கள் மூலமா, இப்ப வந்து அவே மனச சாத்தான் ஏவுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஏவுதல் ஏவுதல் என்று சொல்லி விழுந்து போகாதபடி பார்க்க வேண்டும். தாவீது அப்படி காரியத்தை செய்த சாத்தானுடைய தூண்டுதலின் பேர்ல வஞ்சிக்கிற ஆவி சொன்னது நிமித்த அவன் எண்ணினது நிமித்த 70,000 பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சம்பவங்கள் காணப்படுகிறது. நீங்க வெளிப்படுத்தல் 16:14 வசனத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 16:14 நீங்க பார்க்கும்போது, நான் முதல் வசனம் சொன்னேன் பாருங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லி. அந்த அற்புத அடையாளங்கள்லாம் யார் மூலம் நடக்கும்? அவைகள் வஞ்சிக்கிற ஆவிகள் என்று சொல்லி, அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே எந்த காரியத்தையும் பார்த்து நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, பிசாசின் உபதேசங்களுக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் உங்களை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். கவனமாய் இருக்க வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தல் 2:14 வசனத்தை பார்க்கும் போது, அதுல 2 7 சபைகளை பற்றியும் சபைகளுடைய நிலைமைகளை பற்றியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல பார்க்கும்போது பிசாசின் உபதேசங்கள் நிறைய இருக்கிறது. அந்த பெர்கமு சபைக்கு சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிக்கோலாய் மதஸ்தரின் போதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள்லாம் பிளையாமுடைய போதகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். நிக்கோலாய் மதஸ்தர் மற்றும் பிளையாமுடைய போதகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிளையாமுக்கு உங்களுக்கு தெரியும், பாலாக் ராஜா இஸ்ரவேலரை சபிக்கும்படி கூப்பிட்ட போது பிளையாம் எவ்வளவோ அதுக்காக முயற்சி பண்ணுகிறார். ஆனால் கடைசியில இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி தெரிந்து கொண்டபடியினாலே அங்கே பிளையாம் வந்து என்ன பண்ணுகிறார், சபிக்க முடியாமல் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்து விடுகிறார். இதோடு அந்த காரியம் முடிகிறது. ஆனா வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது அங்கே பாத்தீங்கன்னா, பிளையாமுடைய போதகத்தை கை கொண்ட காரியம் என்று சொல்லி தேவன் வந்து கண்டிக்கிறார். அது என்ன பிளையாமுடைய போதகம்? நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையும் இதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, இந்த பிளையாம் பாலாக் ராஜாட்ட இருந்து பொருள் வாங்க முடியாம போயிருச்சு. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி சபிக்க முடியாமல் போயிருச்சு ராஜா சொன்ன மாதிரி. அதன் நிமித்தம் அவனுக்கு வெகுமானம் கிடைக்காமல் போயிட்டு பிளையாமுக்கு. அதனால பணங்களை பெற்றுக்கொள்ளணும், வெகுமானங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த ஜனங்களை சபிக்க முடியாது. ஆனா இவங்க பாவம் செஞ்சா தேவன் ஆட்டோமேட்டிக்கா இவர்களை சபித்து விடுவார் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறார் பிளையாம். அது என்ன அப்படின்னா, ஜனங்கள் வேசித்தனம் பண்ணும்படி நீங்க அதுக்கு ஏதுவான இடர்களை போடுங்க என்று சொல்லி, சில காரியங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரிய இச்சை சம்பந்தப்பட்ட காரியங்கள், மற்ற தேவையற்றவைகளுக்கு படைக்கிற காரியங்களை சாப்பிட சொல்லி, இந்த மாதிரி துன்மார்க்க ஆலோசனைகளை பிளையாம் சொன்னார். அந்த போதனையை கை கொள்ளுகிறவங்களும் உங்ககிட்ட இருக்காங்க, நீ எச்சரிக்கையாரு சபையே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசின் உபதேசங்கள் அநேகம் இருக்கிறது. கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருந்து தப்பித்துக் கொள்வோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்மை நாமே வஞ்சிக்காதபடி நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதல் என்ன பார்த்தோம், யாருனாலையும் வேறு ஒருவராலையும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ரெண்டாவது, வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசின் உபதேசங்களுக்கு நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருந்து தப்பிக்க வேண்டும். மூன்றாவது, நம்மை நாமே வஞ்சிக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. கலாத்தியர் 6:3-4 வாசியுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாருங்க, நம்மை நாமே வஞ்சிக்கிற காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம ஒண்ணுமே இல்லாட்டி நம்மள ஒரு பெரிய ஆளா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அது வந்து என்னது, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அதுக்கு அடுத்து 4 வசனத்துல அதை எப்படி அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். நம்ம இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட இருந்து என்ன கிரியைகள் செயல்கள் வெளிவருகிறது, நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கத்திருக்கின்ற கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்காமல் மேலோட்டமாக மற்றவர்களோட கம்பேர் பண்ணிட்டு அவங்களோட நான் பெஸ்ட், நான் பெரியாள். இது யாரு நம்மளை வஞ்சிக்கிறது இல்ல,
நம்மளையே நம்ம வஞ்சிக்கிற காரியம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லவரே, நல்ல போதகரேன்னு சொன்னதுக்கு கூட இயேசு சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், பிதா ஒருவர் தவிர நல்லவர் இல்லையேன்னு அவ்வளவு தாழ்த்தி மாடலா வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்மை நாமே கவனமாய் பார்க்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:9 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நான் செய்யறதெல்லாம் செய்வேன், வேசித்தனம் பண்ணுவேன், விக்கிரக ஆராதனை பண்ணுவேன், விபச்சாரம் பண்ணுவேன், சுய புணர்ச்சி என்கிட்ட இருக்கும், ஆண் புணர்ச்சி இருக்கும், திருடுவேன், பொருளாசையோட இருப்பேன், வெறித்தனமா இருப்பேன், மற்றவங்களை உதாசீனம் பண்ணுவேன், கொள்ளைக்காரரா இருப்பேன், இப்படி எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஆனா நான் ஏசப்பாவை உள்ளத்துல கூப்பிட்டு ஏத்துக்கிட்டேன்ல, அதனால நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன். அப்படின்னு இருக்கிறவர்களே சிந்தியுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஒரு நல் மார்க்கத்துக்குள்ளாய், கிறிஸ்தவ மதம் கிடையாது, இது ஒரு மார்க்கம், இது ஒரு பாதை. இந்த பாதையிலே தேவன் கிருபையாக நம்மை அழைத்திருக்கிறார், கிருபையாக நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம கிட்ட நல்லவங்கன்னு சொல்லி நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய இரக்கத்தின்படி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் மேன்மை என்பது மகா பாக்கியம் உள்ளது. அதுக்காக என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படியே நான் செய்யறெல்லாம் செய்வேன், சொர்க்கத்துக்கு போயிருவேன்னு நினைச்சோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி தொடங்கணும், அந்த ஃபர்ஸ்ட் டேயை நினைச்சு பார்க்கணும், அந்த முதல் நாளை நினைத்து பார்க்க வேண்டும், அந்த ஆரம்ப காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டுள்ளது, நீ சிந்தித்து பார்த்து நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ சிந்தித்து மனம் திரும்பு, இல்லாட்டி நான் உன்னை வாந்தி பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். வேதத்தை தெளிவாக வாசித்தால் வசனங்கள் உங்களுக்கு புலப்படும், நம்ம சத்தியத்துல வளர வசதியாக இருக்கும். நான் அன்னைக்கு இருந்தேன்னு நம்ம பெருமை பாராட்டுகிறது ஒரு விதமான இன்பத்தை கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் பாயிண்ட், அதுதான் பாயிண்ட். எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு உபதேசங்கள்லாம் அப்படி இருக்கிறது. ஏன்னா என்ன பண்ணினாலும் போய் முழங்கால் போட்டு அப்பா அப்படின்னா மன்னிச்சிடுறாருன்னு நினைக்கிறோம். அறியாதவனுக்கு சில அடிகள், அறிந்தவனுக்கு அநேக அடிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து ஒரு இடுக்கமான பாதை வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். விசாலமான பாதையில அது அநேகர் போறாங்க, அவங்களுக்கு இங்கிட்டு மதில் உரசாது, இங்கிட்டு உரசாது, எந்த கஷ்டமுமே கிடையாது. என்னை கவனியுங்கள், எந்த கஷ்டமுமே கிடையாது. ஆனா தேவன் நம்மை அழைத்தது நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை. வழி இடுக்கமாயிருக்கிறது, பாதை நெருக்கமாயிருக்கிறது, அதுலதான் இடிச்சுக்கிட்டு போகணும். வேதம் சொல்லுகிறது அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். போறவங்க அப்ப எவ்வளவு பேரா இருப்பாங்க பாருங்க. அதுல இங்கிட்டு இடி வரும், அங்கிட்டு இடி வரும், இங்கிட்டு பாடுகள் வரும், அங்கிட்டு உபத்திரவம் வரும். நே காலையில கூட ஒரு தியானம் நாங்க வாசிக்கும் போது அந்த தியானத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நேரமும் தேவன் வந்து நம்ம ஜெபிச்ச உடனே பதில் தருவான்னு எதிர்பார்க்க முடியாது. சில கஷ்டங்களை உடனே எடுப்பார், சில அதுலயே தான் நீங்க வாழணும், ஆனா அதுலயும் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு என் கிருபையை உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்லி அந்த தியானம் இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம். ஆகவே சில காரியங்கள் சிலருக்கு வந்து பதில் கிடைக்கலங்கிறதுக்காக தேவன் உங்களை நேசிக்கவில்லை என்று இருக்கக்கூடாது. உபத்திரவத்தின் பாதை தான் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி யாரும் வரக்கூடாது. இதுல வந்தா பொய் சொல்லாம இருந்துதான் ஆகணும். இருக்கிற நிமித்தம் நிறைய நஷ்டம் வரும், நஷ்டத்தை நம்ம சகித்து தான் ஆகணும். இதுல இருந்தா சில அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், செய்யாத செஞ்சோன்னு சொல்லுகிறவர்கள் வருவார்கள், எதிர்த்து எல்லா காரியங்கள்லையும் முரண்பாடாய் பேசுகிறவர்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம சகித்து போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளதான் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏசு மாத்திரம், நான் எவ்வளவு உத்தமர், என் மேல 600 பேர் ஒரு பட்டாளியை நீங்க காரி துப்புறதை ஏத்துக்கிறனும்னு எனக்கு என்ன தேவை அப்படின்னு நினைச்சிருந்தா நம்மள அங்க வந்து உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். இயேசுவின் சிலுவை பாடுகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் சிலுவை பாடுகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா.
ஆகவே அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி, நம்மை நேசிக்கிற தகப்பன் நம்மோடு பேசி இருக்கிறார். வழி விலகிறதே தெரியாது பாருங்க, அதுதான் பிரச்சனை. வஞ்சிக்கப்படுகிறதே தெரியாது பாருங்க. ஏன்னா உண்மையை பொய்ய வந்து உண்மை போலவே உண்மைக்கு மேலான அளவுக்கு தான் இன்றைக்கு சொல்லுகிற சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் வஞ்சனை, அதுதான் வஞ்சனை. ஆவிக்குரிய காரியங்களா இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியங்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய மக்களுடைய ஐக்கியங்களா இருக்கட்டும், உலக பிரகாரமான மக்களுடைய ஐக்கியங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். வஞ்சிக்கப்படுகிறதே தெரியாம இருக்கிற பேரு தான் அந்த வஞ்சனை என்ற பெயரே அதுதான். நல்லா தானே இருந்துச்சு பிசாசு ஏவாள்கிட்ட பேசும்போது, கரெக்டா தானே சொல்றாரு. அதே மாதிரி கனியை புரித்து பறித்து புசித்த உடனே அதே மாதிரி கண்ணு திறந்துருச்சு. நூத்துக்கு நூறு அவங்க வந்து பிசாசு சொன்னது உண்மை என்று நம்பி விட்டார்கள் பாருங்க. அப்புறகுதான் தெரிஞ்சு மகிமை அவர்களை விட்டு போயிற்று. என் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். சத்தியத்தை எடுத்து நம்ம படிக்கணும், வாசிக்கணும், சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அழைத்த அந்த நித்திய அழைப்பை நம்ம விட்டு ஏமாற்றப்பட்டு போனவர்களாய் இருந்து விட கூடாது. எல்லா ஒண்ணுன்னு சொல்லாதீங்க, எல்லா ஒண்ணு கிடையாது, எல்லா ஒண்ணு கிடையாது, எல்லா ஒண்ணு கிடையாது. சத்தியம் சொல்லுகிற காரியம்தான். ஆகவே ஒருவராலும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, மனுஷரால நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. இரண்டாவதாக, எந்த மனுஷனாலும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. நான் தான் கிறிஸ்தன் வர்றவங்கனாலே சரி, அவங்க கூட அந்த பேரை சொல்றாங்க, எச்சரிக்கையா இருந்துக்கலாம். மற்றவங்க சொல்றது கவனமா இருக்க வேண்டும். இரண்டாவது, வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் காரியங்கள், வஞ்சனைகளுக்கு நம்ம விலகி தப்பித்துக் கொள்ள கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே வஞ்சித்து விடக்கூடாது. நம்மை நாமே வஞ்சித்து விடக்கூடாது. 70 ஆண்டுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் 69 ஆண்டுகள் வாழ்ந்து 11வது மாசம் வரைக்கும் நான் நல்லா இருந்துட்டேன். அந்த 70வது வருஷம் 12வது மாசத்துக்குள்ள நுழைகிற வேலையிலே நான் வஞ்சிக்கிற காரியத்துக்கு இடம் கொடுத்தால் கூட நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க முடியாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, அப்படிதான் சொல்லி இருக்கு. ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாது, பிசாசினால வஞ்சிக்கப்படக்கூடாது. நம்மை நாமே வஞ்சித்து ஏமாந்து போய் விடக்கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய யோவான் 8:32 பார்க்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை வாசியுங்கள். கடைசியாக நின்ற நிலைமையில பாக்கியராஜ் 2 பேதுரு 3:17-18 வாசிக்கும்படி கேட்கிறேன். கண்களை மூடி அப்படியே தேவனோடு பேசுங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், எந்த காரியத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம இப்ப எந்த நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவற்றை நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி திறந்த மனதோட ஆவியானவரே, அப்படி எதுவும் இருந்தா எனக்கு காட்டியிருங்கப்பா, எனக்கு காட்டியிருங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இரண்டு காரியங்கள். ஒன்று, இந்த 2 பேதுரு 3:17-18 முதல் காரியம், நம்ம எச்சரிக்கையுள்ளவர்களா இருக்கணும். அப்படியே அவேர்னஸ், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எச்சரிக்கையுள்ளவர்களா இருக்கணும். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களிலேயே சிலர் எழும்பி வஞ்சிப்பார்கள் என்று பவுல் சொல்லுகிறானே. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். முதல் காரியம், ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் எவ்வளவு உணர்த்தினாலும் அதை பற்றிய உணர்வே இல்லாம இருந்தா எப்படி? எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவது, தேவன் தருகிற ஆலோசனை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும்.
சுருக்கமா சொன்னா சத்தியம். இயேசு என்றால் சத்தியம்தான். சத்தியத்தை அறியும் அறியுமாய் நம்ம அறிந்து கொண்டே இருந்தோம் என்றால் இவைகளுக்கு தப்பித்துக் கொள்வோம். பாஸ்ட் வந்து ஜெபிப்பாங்க. பரிசுத்தாவியானவர் மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துகிறார். மனவாட்டி தன்னை அலங்கரித்தால் என்று சொல்லியிருக்கது போல மனவாளன் வரப்போகிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புவதற்காக சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார். சபைக்கு வந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த ஜெப மாதத்தின் கடைசி செய்தி சுத்திகரிப்பின் செய்தியாக வருகிறது. எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டதுனால நமக்கு தவணை கொடுக்கிறார். ஆலயத்திலே வந்திருக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை புதிதாக வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சீனியர் சிட்டிசனாக நீங்கள் இருக்கலாம். சபையில் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. அதுதான் பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு அனுப்பி தந்த செய்தி. நம்ம ஏமாந்து விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்ம ஏமாந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஏமாந்து போய்விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உலகத்துக்காக அல்ல, நம்ம நித்தியத்துக்காக, பரலோகத்துக்காக அழியாத வாழ்க்கை, யுக 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 யுகமாய் வாழப்போகிற வாழ்க்கை, தேவனோடு யுக யுகமாய் சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை, அது மிஸ் ஆச்சுன்னா யுக 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 யுகமாய் சாத்தானோடும் அவனுடைய தூதர்களோடும் அக்னியும் கந்தகமும் எரிகிற வேதனை நிறைந்த இடம். மரணம் இல்லைங்க. எப்பயுமே புழு சாகாது, அக்னி அவியாது. நம்ம ஏமாந்து போய்விடக்கூடாது. மனம் திரும்புவதற்கு கர்த்தர் இரக்கம் வச்சுதான் இந்த மாதிரி செய்திகளை தருகிறார். தவறு செய்யாதவர்கள் ஒருத்தரும் இல்லை. தவறு செய்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க தீர்மானிங்க. அதுதான் பரிசுத்தாவியான் அனுப்பி தந்த செய்தி. ஜாக்கிரதை நமக்கு வேண்டும். ஒருவராலும் நம்ம வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. மற்ற மனிதர்களால நீங்க ஏமாந்துடாதீங்க. அதே போல பிசாசின் ஆவிகள், கள்ள உபதேசங்கள், பலவிதமான காரியங்களை சொல்லி அநேகரை வஞ்சிக்கிற காரியங்கள் பிசாசினால உண்டாக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டே. மூன்றாவதாக, நம்மை நாமே வஞ்சித்து விடக்கூடாது. நம்மளை குறித்து நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியினால நடத்தப்படணும். ஆவியினாலே நாம் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். ஆவியினாலே நாம் நம்முடைய சரீரத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். ஆத்மாவை, மனதை கீழ்ப்படுத்த வேண்டும். உணர்ச்சிகளை கீழ்ப்படுத்த வேண்டும். நம்ம சுய சித்தத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய அறிவை கீழ்ப்படுத்த வேண்டும். நம்மை நாமே வஞ்சிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். எல்லாருக்கும் சேர்த்துதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை தருகிறார். உலகம் முழுவதுக்கும் இந்த செய்தி எச்சரிப்பாக போகிறது. யார் எங்க இருந்து கேட்டாலும், யார் எந்த காலத்துல கேட்டாலும் அவர்கள் ஏமாந்து போயிராம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே பேசுவோம். இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். மனம் திரும்புவதற்கு கர்த்தர் தருணம் தருகிறார். இது உங்களுடைய நேரம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப தீர்மானம் எடுங்க. மனம் திரும்ப தீர்மானம் எடுங்க. ரட்சிக்கப்பட தீர்மானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானம் எடுங்க. சபையிலே நாட்டப்படுவதற்கு தீர்மானம் எடுங்க. உண்மையாய் இருக்க தீர்மானம் எடுங்க. எல்லாத்தையும் காட்டிலும் ரட்சிப்பு தான் பெருசு, நித்திய ஜீவன் தான் பெருசு. நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோம். உங்க மனதில் ஆண்டவர்கிட்ட பேசி, ஆண்டவரே நான் என்னை சரி செய்து கொள்ளுகிறேன், ஆண்டவரே என் பாதையை நான் சரி செய்து கொள்ளுகிறேன், என் வழக்கத்தை சரி செய்து கொள்ளுகிறேன், என் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுகிறேன்,
என்னுடைய உறவுகள் பழக்கங்களை சரி செய்து கொள்கிறேன், என்னுடைய ஊழியத்தை சரி செய்து கொள்கிறேன். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான ஒரு கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறோம். அநேகர் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த செய்தி எச்சரிக்கையாய் அனுப்புகிறது, நம்ம வஞ்சிக்கப்படாம நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு அனுப்பி தந்த செய்திக்காய் சோதரம். அந்த செய்தியின் அடிப்படையில நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். தாவீது ஏமாந்துட்டாரு, யோசுவா ஏமாந்துட்டார், பேதுரு ஏமாந்துட்டார், அப்பா அநேகர் அவங்க வஞ்சிக்கப்பட்டு அப்பா அவங்க சூழ்நிலைகளிலே அவங்க தவறிட்டாங்க. ஆனால் வேதம் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுனால அவங்க திரும்பவும் சரி செய்து அவங்க தவறை உணர்ந்து அப்பா அவர்கள் ஒரு சிலர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஒரு சிலர் நியாய தீர்ப்பில் மறித்து போயிட்டாங்க. அப்பா அந்த தேவனுடைய மனுஷன் கிழவனான தீர்க்கதரிசி வஞ்சித்த தெரியாம அவன் முடிவுக்கே போய்விட்டான். அப்பா இந்த மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது, விலகக்கூடாது. அப்பா விலகக்கூடாது, நம்முடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடாது, நோக்கத்தை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் நீர் எங்களை அனைவரையும் காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்மண்டை கிட்டி வர விரும்புகிறோம், எங்களை கை தூக்கி எடுத்துடலாம். எங்களை ஆண்டவரே சேர்த்து கொள்ளும். அப்பா எங்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் சிதுக்கி பார்க்கிறோம். எங்களுடைய மனசாட்சி குற்றமுண்டு குற்றமில்லை என்று தீர்மானிக்கிற இந்த காரியங்களிலே குற்றமுண்டு என்று சொல்லப்படுகிறதெல்லாம் நாங்கள் விட்டுவிட தீர்மானிக்கிறோம். தகப்பனே எங்களை சரி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை புதிதாக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி கர்த்தருடைய பந்தி ஆராதனை. ஆகவே எங்களை இந்த கடைசி நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக நன்றி. நாங்கள் புதியவர்களாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் இனிமேல் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ புதிய காரியத்தை செய்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை அனுப்பி தந்ததுக்காக சோத்திரம். பாஸ்டர்மா மூலமாக எங்களோடு பேசி அப்பா ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாக இருந்தது போல ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளாகி எங்களை சரி செய்து சரியான பாதைக்கு நேராய் நடத்த அவர்கள் மூலமாய் தந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துங்க. உங்க கிருபை நன்மை தொடரட்டும். வந்த ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் பேசும், உருவாக்கும். மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொருவரும் மறுரூபமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாய் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயே நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றேக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் ஜாக்கிரதை கட்டளையிட கடவர், ஆமென். அல்லேலூயா.